அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு அற்புதமான நாள் ஆம் எல்லா உயிர்களையும் தம் தம்முயிர்போல் பாவிக்கின்ற உணர்வை வருவித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் மனிதர்கள் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் என்றும் ஒரு உண்மை பொதுநெறியை உலகிற்கு தந்த சுத்த ஞானி வள்ளலாரின் பிறந்த நாள் இந்த இனிய மகான் அருளிய சுத்த சன்மார்க்கம் குறித்து இன்று காண்போம் வள்ளலார்க்கு முன்பு இரு மார்க்கங்கள் அவை சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் ஆகும் அதன் பின்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய புதிய மார்க்கமே சுத்த சன்மார்க்கம் ஆகும் எங்கெனமெனில் கடவுள் நிலை கொள்கை அடிப்படையில் பார்க்கையில் அத்வைதம் இரண்டல்ல என்கிறது துவைதம் இரண்டு என்கிறது விசிஷ்டாத்வைதம் ஒன்றில் இரண்டு என்கிறது ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளலார் கண்ட கடவுள் நெறி ஒன்றெனும் ஒன்றே என்கிறது இது ஒன்று இரண்டு ஒன்றில் இரண்டு என்ற முந்தைய நெறியை மறுக்கிறது அடுத்து அனுபவ அடிப்படையில் சமயம் மதம் இவற்றிலிருந்து கடந்து எங்கனம் சுத்த சன்மார்க்கம் விளங்குகிறது என பார்ப்போம் வள்ளலாரின் உபதேச குறிப்புகள் அடிப்படையில் சமய சன்மார்க்கம் என்றால் என்ன என பார்க்கும்போது குணத்தினது லட்சியத்தை அனுசந்தானம் செய்வது வாச்சிய அனுபவம் பெறுதல் மத சன்மார்க்கம் என்றால் என்ன என பார்க்கும்போது சமய அனுபவம் பெற்று லட்சிய அனுபவம் பெறல் அதாவது நிர்குணமாவது வள்ளலார் கண்ட சுத்த சன்மார்க்கம் என்பது மேற்படி குண நிர்குண ஆகிய முறையே வாச்சிய லட்சிய அனுபவம் இல்லாதது சுத்த சன்மார்க்க அனுபவம் என்கிறார் இறைவனால் உண்மை தெரிவிக்கும் அக அனுபவம் ஆகும் சாதனங்கள் அடிப்படையில் சமய மத மார்க்கங்களில் சாதனங்களாக சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்லப்பட்டுள்ளது சரியை என்றால் கடவுளை உருவமாக கோவிலில் வைத்து வழிபடல் கிரியை என்றால் கடவுளை ஆகம சாத்திரங்கள் படி வழிபடல் யோகம் என்றால் யோக நெறி முறையில் அகத்தால் வழிபடுதல் ஞானம் என்றால் அனுபவ அறிவால் வழிபடுதல் ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் சரியை கிரியை யோகம் இவை கிடையாது ஞான மார்க்கமே மேற்படி ஞான மார்க்கத்தில் உள்ள ஞான சரியை ஞான கிரியை இவையும் கிடையாது மேலும் ஞான மார்க்கத்தில் தோன்றிய சமய சன்மார்க்க அனுபவம் மத சன்மார்க்க அனுபவம் இல்லாது துரியா அதிதீத நிலையாகிய சுத்த சிவ அனுபவம் இயற்கை இன்ப அனுபவம் நிலை அனுபவம் பதச்சுவை அனுபவம் என்கிறார் வள்ளலார் ஞானத்தில் கடவுளால் அறிவிக்கப்பட்ட சுத்த மெய்ஞான யோகத்தால் ஞானத்தில் கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட சத்திய அறிவில் பெற்ற சுத்த சிவ அனுபவம் ஆகும் என்கிறார் ஆக கடவுள் கொள்கையில் அனுபவ அடிப்படையில் சாதனங்கள் முறையில் சமய மத மார்க்கங்களிலிருந்து கடந்து ஒரு பொது நெறியை வெளிப்படுத்துகிறது சுத்த சன்மார்க்கம் மேலும் உலகில் வெளிப்பட்டுள்ள சமய மத மார்க்கங்களில் கடவுள் இவரே என காட்டப்பட்டு நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் உலகின் முன்னணி சமய மதங்களை பார்ப்போம் கிறிஸ்து மதத்தில் மாதா பிதா இயேசு கடவுளாக வணங்கப்படுகிறது இஸ்லாம் மதத்தில் அல்லாஹ் கடவுளாக வணங்கப்படுகிறது சைவ சமயத்தில் சிவலிங்கம் சிவபெருமான் பார்வதியம்மன் விநாயகப் பெருமான் முருக கடவுள் வைணவத்தில் விஷ்ணு மற்றும் அவரின் அவதாரங்கள் ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் உண்மை கடவுளின் நிலை காண்பதே கொள்கையாகும் அதனால் வழிபாட்டில் ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்ய சொல்கிறார் நம் வள்ளலார் மேலும் மற்ற சமய மத மார்க்கங்களில் உள்ள எந்தொரு சடங்கு சம்பிரதாயங்கள் ஆசாரங்கள் நோன்பு விரதங்கள் சாதாரண யோகங்கள் மூச்சு பயிற்சி இவை எதுவுமே இங்கு இல்லை என்பதை விட கூடாது என்கிறார் நம் வள்ளலார் சாதி சமய ஆச்சாரங்கள் இவைதான் இறையருளை பெற்றுத்தரக்கூடிய கருணையை நம்மிடையே விருத்தியாகாமல் தடுக்கும் உண்மையை தான் கண்டதாக அறிவிக்கிறார் வள்ளலார் அதனால்தான் சாதி சமய மதங்களையும் அதன் ஆச்சாரங்களையும் மற்ற உலக ஆச்சாரங்களையும் உல சுத்த சன்மார்க்கத்திற்கு எக்காலத்தும் முக்கிய தடைகளாக அறிவித்தார் வள்ளலார் இன்னும் சில அடிப்படை விஷயங்களிலும் மற்ற சமயமத மார்க்கங்களிலிருந்து கடந்து உயர்ந்து சுத்த சன்மார்க்கம் விளங்குகிறது எனலாம் கொலை புலை தவிர்த்தவர்களே சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் தகுதியுடையவர் ஆவர் இம்மார்க்கத்தில் சொர்க்கம் நரகம் என்பதில் விசாரம் இல்லை உலகின் முக்கிய சமயமத நூல்களில் மரணத்திற்கு பின் இறைவன் வீற்றிருக்கும் சுவனம் சொர்க்கம் உண்டு என்கிறது சுத்த சன்மார்க்கத்தில் இவை பற்றியே கிடையாது காரணம் இறைவன் நிலை கண்டு இறையொருள் பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதே லட்சியம் என்கிறது எனவேதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளலார் கண்ட சுத்த சன்மார்க்கம் தனிநெறி புதிய மார்க்கம் ஆகும் தனி என பல பாடல்களில் பாடி சுத்த சன்மார்க்கம் சார்வீர் வாரீர் வாரீர் என ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையில் வள்ளலார் அழைக்கிறார் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கத்தில் ஒழுக்கம் நிரப்பிக்கொள்ளுதல் உண்மை கடவுளின் நிலை காணுதல் நல்ல விசாரம் செய்தல் அக அனுபவம் பெற முயற்சித்தல் கடவுளின் சொரூபம் அகத்தில் கண்டு இறை அருளால் சாகாமல் நித்திய வாழ்வில் வாழுதல் இங்கனம் விளங்கும் இந்த நெறி எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்குகிறது என்கிறார் நம் வள்ளலார் அனைவருக்கும் நன்றி ஏ பி ஜே அருள் கருணை சபை சாலை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம்